கேஜி என்டர்டெயின்மென்ட்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹெஜி என்டர்டெயின்மென்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக் ராஜா, இது சாமானியனின் குரல். இன்றைக்கி எதுக்கு இந்த ஷோ, இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் பிரசாத் சிக்னேச்சர்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் வந்து பொன்னியின் செல்வனை பற்றி அவர் பேசியிருந்தார். சரி, பொன்னியின் செல்வனை பற்றி மட்டும் தானே பேசினார், அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பொன்னியின் செல்வனை பற்றி மட்டும் பேசலை, அந்த இயக்குனரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாரு. அடுத்து அதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இயக்குனர் செல்வராகவன் சார். இந்த ஒத்தக்கண்ணை ஒருத்தருமான தனுஷோட அண்ணன் பேர் என்னமோல, செல்வராகவன், அவரை பற்றி வந்து ஒத்தக்கண்ணான்னு உருவ கேள்வி பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி அவர் அதை பண்ணலாம், அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்துருக்கா? சும்மா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தால் ஒரு கேமரா முன்னாடி நின்றுட்டால் என்ன வேணாலும் பேசிடலாமா? அது எப்படி அவரால் பேச முடியும்? ஒரு மிகப்பெரிய படைப்பாளர் வந்து செல்வராகவன் சார். 1901 ரீ ரிலீஸ் ஆகுது, ரீ ரிலீஸ் ஆகி அவ்வளோ கூட்டம் ஓடுது. அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்போது யாரும் வரலன்றது வேறு விஷயம், ஆனால் ரீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம் ஓடி போய் அந்த படத்தை பார்த்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். அது அவரோட கருத்து, அவர் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி இவர் செல்வராகவன் சார் வந்து இவர் உருவ கேள்விப்படுத்தலாம், இவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்துருக்கா உருவ கேள்விப்படுத்துறதுக்கு? அதுவரை அவருக்கு பேரே தெரியல. அவர் யார், தனுஷோட அண்ணன் அவன் பே, அப்படி அது அவரோட மாடலேஷன். யாரவே தனுஷோட அண்ணன் யார் அவன் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் உரிமை கொடுத்தா? மிஸ்டர் பிரசாத் சொல்லுங்கள், உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? அடுத்து பொன்னியின் செல்வன் விஷயத்துக்கு வருவோம். பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து அவர் வந்து, நான் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி தான் இந்த படம் இருக்குது. ஸோ அந்த நாவலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் படமாக்கி இருக்க போகிறாங்க. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நாவல் வந்து ஆதித்த கரிகாலனை வந்து கொன்னது யாருன்றதை நாவலில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஓகே, அது நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசலாம்ல, ஏன் ஒரு படத்தை ஸ்பாயில் பண்ணுறீங்க? படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் வரட்டும். அந்த படமே வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆரம்பித்து, சிவாஜி ஆரம்பித்து, இத்தனை பேர் நினச்ச, கமல்ஹாசன் முத கொண்டு அத்தனை பேரும் நினச்ச ஒரு படத்தை வந்து இன்றைக்கி திரையில் கொண்டு வர போகிறாங்க. அப்படி ஒரு அத்தனை பேர் முயற்சி பண்ண ஒரு திரை காவியம் அது. மகேந்திரன் சார் வந்து அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி எம்ஜிஆர் சாருக்காக எழுதியிருக்காரு. எழுதி அதை வந்து இன்னும் திரைக்கு வராமல் இருந்த ஒரு ஒரு படைப்பது. அதை வந்து மணிரத்தன் சார் கொண்டு வர்றாரு. கொண்டு வர அந்த கேப்பில் ஒரே ஒரு டீசரை பார்த்துட்டு, வெறும் அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா டீசரை பார்த்துருக்காத சொல்கிற கும்பல், வெறும் ஒரு டீசரை பார்த்துட்டு அது அடுத்து வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து எல்லோரும் ஒரு காஸ்ட்யூமில் வந்தாங்க. ஸோ இவர் வந்து இதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாரு, அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாருன்றாரு. எதோ ஒன்றாலும் ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டோம் சார், ஃபஸ்ட்டு படம் வரட்டும் சார், நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆதித்த கரிகாலனை யார் கொண்டான்ற விஷயத்தை நீங்கள் வெளியே சொல்லியிருக்கலாம். வெறும் ஒரு வியூஸுக்காக நீங்கள் உடனே நான் தான் முந்தி அடிச்சுட்டு சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஓடி அந்த சொல்கிற மாதிரியே இருக்குது நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு வியூஸ் வேணுமா? ஃபஸ்ட்டு வியூஸ் வேணும்னா நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. இங்கே வந்து ஒரு விஷயமா இருக்குது, ஒரு மோடி எதிர்ப்பு பேசுனா ஒரு விஷயம், மோடி எதிர்ப்பு தான் இங்கே அதிகமாக பேசணும்னு நினைக்கிறாங்க. மோடி எதிர்ப்பு அதிகமாக பேசணும், பார்ப்பனியத்தை அதிகமாக எதிர்க்கணும். பார்ப்பனியம் வேறு, பார்ப்பனர் வேறு. இவங்க ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பார்ப்பனியத்தை எதிர்க்கிறீங்களா, பார்ப்பனனை எதிர்க்கிறீங்களா? மணிரத்னம் சார் ஒரு பார்ப்பனன், நீங்கள் அவர் வந்து எங்கேயும் பார்ப்பனியத்தை காமிச்சதா எனக்கு தெரியல. ஆனால் இவங்க வந்து இன்னமும் அதை வந்து பிடிச்சிக்கிட்டு உக்காண்ட்ருக்காங்க. மணிரத்னம் சார் ஒரு பார்ப்பனர்ன்ற ஒரு காரணத்துக்காக அவர் பட அவர் வந்து வெளிக்கொண்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவேன். சோழர்கள் வரலாறு இன்னும் அவர் வந்து சொல்லக்கூடாதா சோழர்கள் வரலாறு? ஃபஸ்ட்டு படம் வரட்டும் சார், படத்தில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாதுல்ல. நீங்கள் படத்தை பார்க்காம உட்காந்து நீங்களே வந்து ஒரு ஸ்பாயிலிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உட்காந்து பொன்னியின் செல்வன் நாவல் 50 லட்சம் பேர் பார்த்தாங்க படித்தாங்கன்றது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த 50 லட்சம் பேரில் நான் இல்லைங்க, எனக்கு படம் பார்க்கணும், படம் பார்த்துட்டு நான் ஜட்ஜ் பண்ணுவேன். படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்னாலையும் சொல்ல முடியும் இது கரெக்டாக தப்பா. அப்போ போராடலாம், அப்போ பேசலாம். படத்தையே பார்க்காம வந்து உட்காந்துட்டு பொன்னியின் செல்வன் வந்து இவர் வந்து இப்படி தான் எடுத்திருப்பார், கண்டிப்பாக ஆதித்த கரிகாலனை கொண்டது யாரும் சொல்லியிருக்க மாட்டாருன்னா படத்தை பார்க்கலையே நம்ம, பார்த்துட்டு சொல்லுவோம். அடுத்து மிஸ்டர் பிரசாத், உங்களோட எல்லா வீடியோவிலும் உங்களுக்கு நான் மிக 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 தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசுங்க. அவன் இவன் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமற்ற செயல், சரிங்களா? எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, தயவு செஞ்சு 1% அவர் இவருன்னு சொல்லி பழகுங்க. உங்கள் லைஃப் டைம்லேயே அது பழகிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவர் இவர்னு சொல்லி பழகுங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட வண்டி எடுக்கலாம அப்படி தான் பேசுவீங்களோ, அந்த கும்பலை சார்ந்தவரா நீங்கள்? ஒரு பூக்காரம்மா கிட்டே போயிட்டு பூக்காரின்னு சொல்கிற அந்த கும்பலோ நீங்கள்? எனக்கு அப்படி தோணுது இப்போது.
ஏன் நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி வந்து அதுவும் ஒரு புதுத்தளத்தில் ஒரு படைப்பாளி யாரோ வேணாலும் இருக்கட்டும், படைப்பாளி மட்டும் இல்லை யாரோ வேணாலும் இருக்கட்டும், அவங்களை எப்படி நீங்கள் அவன் இவன் ஒத்த கண்ணை எப்படி சொல்வீங்க? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுக்குறா? முதல்ல உங்களுக்கு அது அது வந்து தப்பாக தெரியலையா? உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் இதில் இருக்கீங்க மைண்ட் செட்டில்? தயவு செஞ்சு உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பார்ப்பனரை பற்றி அதிகமாக பேசுறதால என்னோடய பர்சனல் ஷேர் ஒன்று நான் பண்ணுறேன். நான் வந்து 2007 வந்து நான் மீடியாவுக்கு உள்ள வரேன், சேனலில் ஜாயின் பண்ணுறேன். 2007 நான் சேனலில் ஜாயின் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராமின்ஸ் தான் கொஞ்சம் டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வெறும் 10th படிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன், 10th படித்து தான் உள்ளே போகிறேன். வெறும் எக்ஸ்பீரியன்ஸ், எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்குது எனக்கு. நான் உள்ளே போகிறேன், பிராமின்ஸோட டாமினேஷனில் உள்ளே போயிருக்கேன். ஆனால் அங்கே நான் வளர்ந்தேன், ரொம்பவே அதிகமாக வளர்ந்தேன். எனக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டுச்சு. நான் என்னோடய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நான் வளர்ந்தேன். அதே கட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ வேறு ஒரு சமுதாயத்தோட டாமினேஷனில் இருக்குது. நான் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் புரியும் எந்த சமுதாயத்தோட டாமினேஷனில் மீடியா இருக்குன்றது எல்லாருக்கும் புரியும். ஸோ இப்போ இந்த சமுதாயத்தோட டாமினேஷனில் என்னால் வளரவே முடியல, நான் ஒடுக்கப்படுறேன். தலித்ன்ற வார்த்தைக்கே வந்து அர்த்தம் என்னென்னா ஒடுக்கப்படுதல் தான். அவங்க மூலமாக நான் வந்து பயங்கரமாக ஒடுக்கப்பட்டிருக்கேன், ஒடுக்கப்பட்டு அதுவும் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த ஒரு செய்தி சேனலில் நான் வேலை பார்த்தேன். அந்த சேனலில் குறிப்பிட்ட ஒரு நபர்களால் நான் ஒடுக்கப்பட்டேன். இன்றைக்கி நான் சேனல்லையே சேனலுக்குள்ளேயே போகக்கூட எனக்கு இஷ்டம் இல்லைன்ற மனநிலைக்கு நான் கொண்டு போயிட்டேன். ஸோ என்னை வளர்த்த பார்ப்பனர்கள் அவங்க டாமினேஷன் இருக்கும்போது என்னை வளர்த்தாங்களே, நான் வளர்ந்தேனே அந்த பீரியட் எனக்கு கோல்டன் பீரியடாக. இப்போது ஒரு சமுதாயம் மட்டும் வளரணும்னு நினச்சி ஒரு போராட்டம் நடக்குதுல்ல, ஒரு சமுதாயம் மட்டும்தான் வளரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. எல்லாரும் வளரணும் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா நான் அதே தொலைக்காட்சியில் வந்து நானும் மேலே வந்திருப்பேன். அவங்கள விட கொஞ்சம் 1% எனக்கு அதிகமாவது ஏதாவது 1வது இருந்திருக்கும். நான் எத்தனையோ ப்ரொப்போசல் கொடுத்தோம், என்னோடய ப்ரொப்போசல் எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணாங்க அவங்க அந்த தொலைக்காட்சியில். என்ன காரணம்னா நான் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் இல்லை. அதுக்காக என்னை வந்து எல்லா விஷயத்துலையும் டிஸ்மிஸ் பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ இங்கே ஒரு சமுதாயம் மட்டுமே வளரணும்னு சொல்கிற இவங்களும் எனக்கு கெட்டவங்க தான், அவங்களும் எனக்கு கெட்டவங்க தான். மிஸ்டர் பிரசாத், இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். மேபி நீங்கள் என்னை விட சீனியராக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக பேசுங்கள். படம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஒரு டிபேட் வைப்போம். நீங்கள் ரெடினா நம்ம ஒன்றா உட்காந்து ஒரு டிபேட் வைப்போம் படம் வந்ததுக்கப்புறம். இப்போது படம் வரத்துக்கு முன்னாடி அதை ஸ்பாயில் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லா பொன்னியும் சொல்லுவேன், நீங்கள் 5 பாகத்தையும் நீங்கள் மொத்தமாக படிச்சிட்டிங்கன்றதுக்காக கொட்டாதீங்க. அந்த 50 லட்சம் பேரில் நாங்கள் இல்லை, நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு பல கோடி பேர் இருப்பான், அந்த 50 லட்சத்தில் இருக்க மாட்டான். அவெல்லாம் நாவலே படிச்சிருக்க மாட்டான். இப்போ அவனுக்கு அந்த ஓவியம்தான், அந்த திரைக்காவியம்தான், அங்கே எங்கே என்ன வருதுன்றதான். அதுக்கப்புறமா இல்லைங்க, இப்போ மணிரத்னம் சார் சொன்னது பொய், இதாங்க உண்மை அப்படின்னு நீங்கள் விளக்குங்க. அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் படம் வர்றதுக்கு முன்னாடி மொத்தம் 5 பாகம் நாவலே நீங்கள் சுருக்கமாக ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு மணிரத்னம் சார் உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனார் சொல்லுங்கள், எதுக்கு எழுதணும் அவர்? அவர் ஏன் வந்து உட்காந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இத்தனை ஆர்டிஸ்ட்டை கம்பைன் பண்ணி விக்ரம் சார், ஜெயம் ரவி சார் இத்தனை சாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கார் படத்தில்? இவ்வளோ பெரிய செலவு பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷனும் அவரும். ஏஆர் ரகுமான் சார் உட்காந்து மாங்க மாங்க மியூசிக் போட்டுட்ருக்காரு. இவர் 5 நிமிஷம் வீடியோவில் வந்து மொத்த 5 பாகத்தையும் வந்து இவர் சுருக்கி சொல்லிட்டு போயிடுவார். என்னங்க வேலை பார்க்குறீங்க நீங்கள்? படம் வரட்டுங்க, படம் வந்ததுக்கப்புறம் படத்தை பாருங்கள் மிஸ்டர் பிரசாத். இது சாமானியன் குரல் தொடரும். நன்றி. டிஜி என்டர்டைன்மெண்ட்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.